Welcome to Yummy Tummy Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு ஈஸியான புளி குழம்பு. சோ இந்த குழம்பு வந்து நீங்க வந்து லிட்டரலி ஒரு 15 மினிட்ஸ்ல செஞ்சு முடிச்சிடலாம். உங்க வீட்ல வந்து ஆல்ரெடி இருக்கிற இன்கிரிடியன்ட்ஸ் தான் நிறைய பூண்டு போட்டு வைக்கக்கூடிய ஒரு பூண்டு புளி குழம்பு தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இது ஒரு பாத்திரத்துல ஒரு 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிருக்கேன். அத வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வந்து கொஞ்சம் வெடிக்கட்டும். கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம், ஒரு கை கருவேப்பிலை. நம்ம சீசனிங் வந்து பொரிஞ்சாச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இருக்குன்னா அதில் ஒரு 10 வெங்காயம் உரிச்சு போட்டுக்கோங்க. முழுசாட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 20-25 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு பண்ணுறது பூண்டு புளி குழம்பு. நீங்கள் வந்து ஏதாவது காய் போடணும்னு நினச்சிங்கன்னா கத்திரிக்காய் இல்லைன்னா முருங்கைக்காய் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு டேஷ் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இப்போ நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் சில்லி பவுடர்னால் கொஞ்சம் குறவாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பொடியை போட்டுட்டு ஒரு 1 மினிட் நல்லா வதக்கி விடுங்க. அந்த பொடியில் உள்ள பச்சை வாடை வந்து போகணும். இந்த குழம்புல திக்கனிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொடி தான். அதனால தான் நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பொடி போடுறோம். ஸோ பொடி போட்டுட்டு நல்லா வதக்குங்க. அப்போ தான் அந்த பச்சை வாடை போகும். இப்போ இதில் ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி ஆட் பண்ணிடுவேன். நீ கூட ஒரு 2 டீஸ்பூன் வெல்லம் நல்லா கலந்து விட்டுருவேன். நம்ம வந்து பொடி தாராளமாக போட்டிருக்கிறதுனால புளி தண்ணி ஆட் பண்ணோடனே குழம்பு வந்து திக்கான மாதிரி இருக்கும். ஸோ மொதல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடி இந்த குழம்பை வந்து ஒரு 8-10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். நம்ம குழம்பு 10 நிமிஷம் கொதிச்சாச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். நம்ம குழம்பை பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு அழகாக பூண்டெல்லாம் நல்லா வெந்து எவ்வளோ கன்சிஸ்டன்சியை பாருங்கள். நம்ம எந்த தேங்காய் எதுவுமே போடாமலே கன்சிஸ்டன்சி வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ நம்ம குழம்பு வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட சூப்பரான பூண்டு புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் வந்து ஹாட் ரைஸில் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு சுட்டு அப்பளம் இல்லைன்னா உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா அடிக்கடி பண்ணக்கூடிய ஒரு குழம்பு. லிட்ரலி உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதில் கம்ப்ளீட் ரெசிபி yummytummyaarthi.com இருக்குது, செக் பண்ணுங்கள். கீழே லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். கீழே நிறைய குழம்பு வெரைட்டியோட லிங்க்கும் கீழே நான் இன்க்ளூட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.